மேரேஜ் பிரைடு வெயிட் பண்ணுறோம். அனிமா February 9th. என்ன ஜாதகம் நல்லா இருந்துச்சு, ஓகே பார்க்கலான்னு நாங்கள் கூட்டிகிட்டு போனாங்க, பார்த்தோம் அவ்வளோதான். கான்வர்சேஷன் வந்து ஃபோனில், ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்து ஒரு 15 days கழிச்சு தான் நினைக்கிறேன், 15 to 20 days கழிச்சு தான். ரொம்ப மேக்ஸிமம் கோவம் வராது, ஒரு 95% வராது, 5% வந்து சமாளிச்சு. ரொம்ப ஃப்ளெக்சிபிள் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிள், கொஞ்சம் சென்சிட்டிவ். மற்றபடி ஒன்றும் அவரை ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் இல்லை. கண்டிப்பாக ரொம்ப ஷை, அது எல்லாத்துக்குமே தெரியும். நானுமே ஷை தான், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, முதல்லலாம் நானுமே ரொம்ப ஷை, ரெண்டு பேரும் ஈக்குவலாகவே இருக்கும். மேரேஜ் எனக்கு 1.5 இயர்ஸ் கழிச்சு தான் கன்சீவ் ஆன. அப்படி ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனோடனே அழுகச்சு தான் வந்தது, வேற ஒன்றும் இல்லை. ஃபேமிலியில் எல்லாருமே பையன் வேணும்னு தான் நினச்சாங்க. நாங்கள் பொண்ணு ரெண்டு பேரும், அம்மாவும் ஒரே பொண்ணு, அதனால நான் அப்படியெல்லாம் இது எதிர்பார்க்கல. எனக்கு வந்து அந்த டெலிவரி டேட் வந்தப்போ ஃப்ரைடே வந்துச்சா, இந்த ஃப்ரைடே வந்துச்சுன்னா கண்டிப்பாக பொண்ணாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஃப்ரைடே வரல, ஆனால் பொண்ணுங்க வந்தது. பொண்ணு தான் பிறகு எனக்கு தெரியும், நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அவ்வளோ பிரணிதாவை பிறந்து நான் கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் கழிச்சு தான் பார்த்தேன். அப்போ ஒரு ஆகவும் குழந்தைங்கிறதுனால குட்டி குழந்தை, அப்படி என்னது சொல்கிறது, சப்பியாக அதுக்கு அப்படி கண்ணை வந்து எப்போவுமே ஆப்பிள் மாதிரி இருக்கும். அந்த குழந்தையிலேயே அவள் அப்படி தான் இருப்பாள், பயங்கர க்யூட்டாக. அப்போ பார்த்தது தான் பெரிய காரணம் ஒன்றும் இல்லை. ராகவுக்கு, அவன் வந்து பிரணிதாவுக்கு 5 months எல்டர், அதனால் அவனுக்கு பேர் தேடிட்டு இருந்தோம். அப்போ அந்த பிரணீத்துங்கிற பேர் வந்துச்சா, பொண்ணாக இருந்தால் பிரணீத்தான்னு வைக்கலாமேன்னு நினச்சோம். கரெக்டாக எனக்கு பொண்ணுங்கிறனால அது அப்படியே எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதனால் வச்சுட்டோம். இங்கே இங்கே போர்டிங் சேர்த்து முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு இங்கே தான் இருந்தப்படி, அப்போ வந்து ரொம்ப என்ன சொல்லுன்னா ரொம்ப அட்டாச்சாக இருந்தப்படி. அப்புறம் ஹாஸ்டல் போப்போம், அப்புறம் நாங்கள் அப்படி கொஞ்சம் அந்த மாதிரி அப்புறம் லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு வச்சுருந்தாங்க. நானும் ஜெயாவும் ஒரே டைமில் கன்சீவாக இருந்தோம். அப்போ நான் வந்து ராகவ் பொண்ணாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ராகவ் வந்து எல்டர், பிரணிதாவோட 6 மாதம் பெரியவன். அப்போ ராகவ் பையனாக போயிட்டு அடுத்தது பிரணிதா பிறந்ததுனால எனக்கு வந்து பொண்ணு பிறந்திருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ எனக்கு பொண்ணு இல்லை அப்படிங்கிற குறையே வந்து எனக்கு பிரணிதா இருந்ததுனால தான் அந்த டைமில் சரியாச்சு. ஒபீடியன்ட், என்ன சொன்னாலும் கேட்பா. உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து வெளியில் காமிச்சிக்கவே மாட்டான், எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் உள்ளேயே வச்சுப்பா. அப்போ அவளை இப்போ 3rd standard கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டோம், விட்டாலும் என் முன்னாடி அந்த ஒரு ஃபீலை காமிச்சிக்கவே மாட்டான். ஒன்றும் இல்லைம்மா, நான் ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் ஒரு நாள் நான் அவளுக்கே தெரியாமல் போய் அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்க போகையில் பார்த்தா உள்ளே ஹாஸ்டலில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாள். நாங்கள் வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாதுங்கிறது அவனை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்குவாள். பிரணிதா நான் சொன்னால் கேட்டுக்குவா. இப்போ அவங்க அம்மாலாம் சொன்னால் கூட, கொஞ்சம் ஏதாவது முரண்டு பிடிக்கிறது இருந்தால் கூட நான் சொன்னால் உடனே கேட்டுக்குவா. சாப்பாடு ஊட்டுறது அதிலேருந்து அந்த மாதிரி, இப்போ வெளியில் எங்காவது போகிறது அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நல்ல கம்பெனி கொடுக்கும், நம்ம கூட வந்துடுறது, அதெல்லாமே நல்லா பண்ணுவா. லக்ஷன்யா வந்து கன்சீவ் ஆகிற ஸ்டேஜ், கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு அது கன்ஃபார்ம், அந்த செகண்ட் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அவள் கேட்டா. அப்போ வந்து வேற ஒரு ரிலேட்டிவ்க்கு குழந்தை பிறந்துருந்துச்சு, அதை பார்த்துட்டு வந்துட்டு அம்மா எனக்கு எப்போ தம்பியோ தம்பி வரும் அப்படின்னு கேட்டா. அவள் கேட்ட வாய் முகூர்த்து அந்த மாதமே வந்து நான் கன்சீவ் ஆனேன். அதுக்கப்புறம் என்ன அவள் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவாள், அம்மா டைமுக்கு சாப்பிடுங்க, காரமாக சாப்பிடாதீங்க, குட்டி பேபி காக்கும், சூடாக சாப்பிடாதீங்க, குட்டி பேபிக்கு சூடும் அப்படின்னு ரொம்ப, அது நைட்டெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது, அதெல்லாம் ரொம்ப. நான் மறுபடி செகண்ட் டெலிவரிக்கு போகும்போது எனக்கு அவள் தான் பேக் பண்ணி கொடுத்தா, என்னை காரேத்தி விட வரைக்கும் அவள் தான் ரொம்ப கூடவே இருந்தாள்.
அக்கான்னு சொன்னால் எனக்கு அக்கா வந்து ஹெல்ப் பண்ணதான் ஞாபகம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு செஸ் சொல்லி தந்தா. அந்த குட்டியில் இருக்கும்போது ரொம்ப பொறுப்பாக, ஸ்கூல்லேருந்து வந்த உடனே போய் பார்த்துக்குவா, ட்ரெஸ் மாற்றி விடுறதுக்கு எல்லாமே அவள் ஹெல்ப் பண்ணுவா, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்குவா. அப்புறம் கொஞ்சம் பெருசாகல அந்த சிப்ளிங்ஸ் சண்டை வந்துருச்சு ரெண்டு பேர்த்துக்கும். இப்போ ரொம்ப பொறுப்பாக ஒரு மெடிசின் கொடுக்கறதாட்டும் பிரணிதா கொடுத்துருந்தா கொடுத்துருவா, அந்த டைமிங் பண்ணும். அதுக்கு அவர் அப்போ சண்டை வரும், ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கோ. நல்லா தாயக்காரன் விளையாடும் போது அந்த டைஸ் வந்து நான் தரல சும்மா வச்சிருந்ததுனால அக்கா திட்டுனா. அப்புறமா வேற எதுக்கோ திட்டுனா, நான் ஞாபகம் வரல. குறும்பே பண்ண மாட்டா, நம்பவே மாட்டான் யாருமே, குறும்பே பண்ண மாட்டான். என்னம்மா நீங்க எப்ப பார்த்தாலும் அவ கூடவே பேசிட்டு இருக்கிறீங்க, இவளும் அக்கா கூட அக்காவையே நீங்க பாத்துக்கிட்டீங்க, அவளும் அந்த விஷயத்துல சண்டை வரும். அக்கா மூஞ்சியெல்லாம் தூக்க மாட்டா, கொஞ்சம் திட்டுவா, அப்புறமா சரியாயிக்குவா. இந்த சைடு நானா இருந்தா அந்த சைடு அக்கா இருப்பா, நடுவுல அம்மா இருப்பா. ஆரம்பத்துலேருந்து குழந்தையாக இருக்கிறது இப்போ கூடவே இருக்கு. ஏன்னா ஹாஸ்டல் போகிற வரையும் ரொம்ப சாஃப்ட்டு, அதாவது வந்து ஸ்டடீஸ் பற்றி கேட்பேன் அப்படி, விளையாட பற்றி கேட்பேன் அப்படி. அவங்க குரூம் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம், டக்கு டக்குனு மாட்டி விட்டுருவா. பால் வந்து நாங்கள் என் பேர் விளாண்டுருந்தோம், அதிரின்னு வந்து அவள் ஹைட்டாக போட்டா பிடிக்க முடியல. தாத்தா வந்து வந்தாங்க, பிரணிதா கேட்டாங்க ஏன் இப்படி தூக்கி போட்டேன்னு. அப்புறம் வந்து நான் போடல, ராகவ் தான் போட்டான் சொல்லிட்டு என்னை மாற்றி விட்டேன். ஹெல்ப் பண்ணுவா என்னவா இருந்தாலும், ஐ மீன் நான் பேசிக்காக லேசி, ஐ மீன் எடுபடி வேலை அந்த மாதிரி என்ன கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவா. இப்போ சோஃபாவுக்கு இது படுத்திருந்தா பிஸ்கட் கொண்டு வா, இது கொண்டு வானா, அவள் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவா. அதனால் அவங்க அப்படியே படித்து எப்படி ஹாப்பியாக இருக்கணும்னு இருந்துட்டு போகிறேன். நாங்கள் ஒன்றும் கம்பல் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை, சொல்கிறது கூட ஒன்றும் இல்லை. லெட்டர் டு இட் ஸ்டாண்டர்ட் ஓன் லெக்ஸ். கண்டிப்பாக அவங்க லைஃப் நல்லா இருந்தால் போகுது, அவ்வளோதான். அவங்க இஷ்டப்படுற மாதிரி லைஃப் இருந்து லைஃப் அமைஞ்சு அவங்க லைஃப்பில் நல்லா இருந்தால் அதை விட சந்தோஷமாக இருக்குது. இப்போ சந்தோஷமாக இருக்கணும், அது ஒன்று தான். குழந்தைங்க நல்லா சந்தோஷமா இருந்தா போதும், வாழ்க்கை நல்லபடியா அமையும். நான் மிஸ் பண்ணிருக்கேன் சில டைம்ஸ், மறுபடியும் நாம போக போறோம் சில டைம்ஸ் விட்டுருக்கேன். பெருசானா அக்காவுக்கு என்ன வேணுமோ அந்த வாங்கிட்டு. அக்கா எவ்வளவு பிடிக்கும், இவ்வளவு பிடிக்குமா, எவ்வளோ இவ்வளோ பிடிக்கும். Good boy.
பயக்கும்.